அனைவருக்கும் என்ன இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் எப்படி எப்படிலாம் என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத விட நமக்கு நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வாங்க போகிற ஃபோன் நமக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நீங்கள் முதல்ல ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா நம்ம பார்வைக்கு வந்து ஃபஸ்ட் நம்மளோட யூசேஜ் அதிகமாக இருக்க போகிறது அந்த டிஸ்பிளேயில் தான். அது எய்தர் டச் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கலாம், இல்லை சில ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சில ஃபோன்ஸில் பிரைட்னஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, எல்சிடி டிஸ்பிளேஸ் இருக்குது, எல்இடி டிஸ்பிளேஸ் இருக்குது, ஓலட் டிஸ்பிளேஸ் இருக்குது, ஓலட்டில் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே டைப்ஸ் இருக்குது. நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லை ஒரு ப்ரௌசிங் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 1080 பிக்சல் டிஸ்பிளே இல்லை 720 பிக்சல் டிஸ்பிளேனா இன்றைய செக்மெண்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்ணுக்கு விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஹை எண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் சில ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும்னா இவங்க 2K டிஸ்பிளேஸ் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நேக்கட் ஐயில் வந்து உங்களுக்கு அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2K டிஸ்பிளேட்டில் கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு 40-50 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் மெயினாக தெரியும். பட் ஹை எண்ட் செக்மெண்ட் ஃபோன்ஸ்லலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து அவங்க அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்காண்டி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1080 பிக்சல் டிஸ்பிளே ஃபோனாக இருந்தால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பேட்ரி கன்சம்ஷனும் ஆவரேஜாக இருக்கும், நல்லாவே இருக்கும். 720 பிக்சல் டிஸ்பிளேஸில் வந்து பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் சேம் ஃபோன் வித் சேம் பேட்ரி கெப்பாசிட்டி 720 பிக்சல் டிஸ்பிளே வர்சஸ் 1080 பிக்சல் டிஸ்பிளே கம்பேர் பண்ணிங்கன்னா 720 பிக்சல் டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேட்டரி அதிகமாகவே கொடுக்கும். ஸோ டிஸ்பிளேவை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த வகையில் டிஸ்பிளேவை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராசஸர் ப்ராசஸரை அது அது பேர்லேயே சொல்கிற மாதிரி ப்ராசஸர் என்ன வேலை பண்ணுவோம்னா அந்த பேக்ரவுண்டில் ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுறது ப்ராசஸர் தான். ஸோ நம்ம ப்ராசஸரை சும்மா அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு ஃபோனில் வந்து ப்ராசஸர் சரியில்லை அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்பேரேட்டிவ்லி சாம்சங்கில் வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் ஃபோன்ஸும் இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்கிற ஃபோன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணிங்கன்னா கூட எக்ஸினோஸோட ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சேம் மாடல் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்காண்டி நம்ம ப்ராசஸரை வந்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ரேம், ப்ராசஸரும் ரேமும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா ரேம் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக இருந்துச்சுன்னா ப்ராசஸர் என்ன தான் அட்வான்ஸ்டாக இருந்து என்ன தான் கேப்பபிளாக இருந்தாலுமே ரேம் லிமிட்டேஷனுங்கிறதுனால ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரேம் அதிகம் இருக்கிற ஃபோன் வித் கம்பைன்டு வித் நல்ல ப்ராசஸர் இந்த மாதிரி ஃபோன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் ரேம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. ரேமையும் ப்ராசஸரையும் ஒரு ஃபோனோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லேருந்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சிட முடியாது. பேட்ரி கெப்பாசிட்டி, என்ன தான் ஒரு ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோனில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இல்லை, பேட்ரி நிற்கலைன்னா அந்த ஃபோனோட ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் பேட்ரி எவ்வளோ நிற்கிது, பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம். இல்லை நான் பவர் பேங்க் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், தேவையில்லை. பேட்ரி நல்லா உங்களுக்கு நிற்கிற ஃபோனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஐட்டங்களை நீங்கள் தூக்கிட்டு போகிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பேட்ரி கெப்பாசிட்டி ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதில் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஒரு ஃபோன் வாங்கும் போது பேட்ரி கெப்பாசிட்டியும் ஒரு டிஸ்பிளேக்கு நம்ம எந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு டிஸ்பிளே கேமரா இதுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டியோட கொஞ்சம் பேட்ரி கெப்பாசிட்டிக்கு அதிகமாகவே கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஃபோனோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும். ஸோ பேட்ரி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸே அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கேமரா. டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி தினந்தினம் நம்மளோட வாழ்க்கையில் ஃபோனை வந்து நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால், ஃபோனை வந்து ஒரு ஒரு ப்ரைமரி கேமரா மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமரானு ஒன்று தனியாக எல்லோரும் எங்கேயாவது டூருக்கு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. இப்போலாம் அப்படி பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து கேமராஸ் வந்து மொபைல் கேமராஸ் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரோ கேமராஸ்க்கு ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கேமராஸ் கேமரா ஃபோனோட கேமராவை பார்க்கும்போது அந்த மெகா பிக்சலுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்காம அதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ சோனினா சோனியில் ஐஎம்எக்ஸில் என்ன என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்க, சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அதை நம்ம கொஞ்சம் அது ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கினோன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த கேமரா நல்லா இல்லையேங்கிற வருத்தங்களை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு ஃபோன் கேமராவை வந்து பிக்சலை வச்சு மட்டுமே முடிவு பண்ணாமல் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கை லைட்டாக ஷேக் ஆகலாம், இல்லை ஒரு பஸ்லேயோ எங்கேயோ போகும்போது நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக்கிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுவே ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து அந்த கொஞ்சம் அதிர்வுகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக. ஸோ அந்த மாதிரி இப்போ வர்ற ஃபோன் கேமராஸ்லலாம் வந்து சாஃப்ட்வேரில் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கம்பேரிசனில் எடுத்துக்கணும். ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூகுள் பிக்சல் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரே கேமரா ப்ரைமரி கேமரா சென்சார் வச்சுட்டு, நம்ம மற்ற மொபைல்ஸில் வந்து ரெண்டு கேமரா மூணு கேமரா கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்த பெர்ஃபார்மன்ஸ் கேமரா பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு சிங்கிள் கேமராவில் சாஃப்ட்வேர் மூலமாக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் வாங்கும் போது கேமராவில் இவ்வளோ விஷயங்களை பார்க்கணும். சென்சாரை மட்டும் பார்க்கறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அவுட்புட் வரும்போது வந்து நீங்கள் 41 மெகா பிக்சல்னு சொல்லியிருப்பாங்க, 48 மெகா பிக்சல்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லையே இது என்னோடய ஃபோன் பழைய 8 மெகா பிக்சல் ஃபோன், 12 மெகா பிக்சல் ஃபோனில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னா நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சென்சார் பார்ட்டை வந்து கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் சார்ஜிங் போர்ட். இப்போ நீங்கள் வாங்கும் போது ஒரு ஃபோனில் வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜிங் போட்டிருக்குங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு டைப் ஆஃப் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ யூஎஸ்பி, அப்புறம் டைப் சி, அப்புறம் ஐஃபோனில் இருக்கிற லைட்னிங் போர்ட். ஐஃபோன் வந்து அது வந்து யூனிக்காக லைட்னிங் போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. ஐஃபோன் வாங்குறீங்கன்னா இன்னைய ஸ்டேஜ் வரைக்கும், இதுக்கப்புறம் எப்படி வரும்னு தெரியாது, இன்னைய ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அந்த லைட்னிங் போர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒயர்லெஸ் சார்ஜஸ்லாம் வந்துருச்சு, பட் நான் பேசுகிறது இப்போ சார்ஜிங் போர்ட் பற்றி. அது இல்லாமல் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி இல்லைனா மைக்ரோ யூஎஸ்பி இந்த ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜிங் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து லேட்டஸ்ட். டைப் சி சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டுங்கிறதுனால ஆப்வியஸ்லி. இப்போது நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகும்போது போய் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும்னா, கூட இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட ஒரு வெளியில் போகும்போது ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு ஃபோன் உங்களது மட்டும் பழைய மைக்ரோ யூஎஸ்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் நீங்கள் மற்றவங்களதே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒரு ஒரு அர்ஜென்ட்டு கூட இன்னொருத்தருது யூஸ் பண்ண முடியாத மாதிரி, கிட்டத்தட்ட நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கிற மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும். கம்பேரேட்டிவ்லி டைப் சி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எந்த சைட் பார்த்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம் இப்போது இன்னைய ஸ்டேஜில். ஸோ அதனால் சார்ஜிங் போர்ட்டுக்கும் கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ வர சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வர ஃபோன்ஸ்லாம் 30 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்துருச்சு நிறைய ஃபோன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ரிவ்யூவர்ஸ் சொல்கிறாங்க, இது எல்லாமே இருக்கட்டும். இதை தாண்டி உங்களுக்கு அந்த ஃபோன் பிடிச்சிருக்குதா, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது. மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டி வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையானது அந்த ஃபோனில் இருக்குதாங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நன்றி.